நேற்று பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருந்தார். இதை நம்ம எப்படி பார்க்கறது? ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும், பொழுதடைஞ்சிருச்சா வெள்ளச்சாமி பாட ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு ஒரு வசனம் வரும். தேர்தல் வந்துட்டால் நரேந்திர மோடிக்கு மக்கள் மீது தீராத காதல் வந்துடும், பேசிக்கிட்டே இருப்பார். தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் இறந்து போனபோது, வெள்ளத்தால் இறந்து போனபோது எட்டி பார்க்கறதுக்கு மனசில்லாத ஒரு மனுஷன் இப்போ தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப அவமானப்படுத்துறதுக்காக தான் வந்துட்டு போயிருக்காரு. நான் அதுக்கு வரமாட்டேன், ஆனால் நான் வந்து இப்படி கொண்டாட்டத்துக்காக வருவேன். அதுக்கு பின்னால் அவர் திருச்சியில் ரயில்வேயில் சில திட்டங்களை துவக்கி வைக்க வந்தார். அப்புறம் அதுக்கடுத்து வந்து ராமர் கோயிலை திறக்க போகிறேன், அதுக்காக நான் யாத்திரை போகிறேன்னு வந்தார். இப்போது சிறுது தொழில்களை ஏதோ பாதுகாக்க போகிறாராம், மதுரைக்கு போனார். அப்புறம் இப்படியா அவர் போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே எதை காமிக்குது அப்படின்னு சொன்னால், உனக்கு எது தேவைங்கிறதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. அதுதான் மோடி தமிழ்நாட்டுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னென்னா, உங்களுக்கு தேவை என்கிற போது நான் வரமாட்டேன், எனக்கு தேவை என்கிற போது நான் வருவேன், எனக்கு செவி மடுக்கணும்னு அவர் சொல்கிறார். இதை தமிழ்நாடு ஒன்றும் ஏற்றுக்கிற பூமி இல்லை. அவர் ஒரு திட்டம் வச்சுருக்கார், அந்த திட்டத்தை அவங்க வெளிப்படையாக சொல்கிறதில்லை, எல்லாத்துக்கும் சொல்கிறது மாதிரி. இது வந்து பிரதான் மந்திரி அதை அழுத்தி சொல்லுவாங்க, பிரதான் மந்திரின்னு சொல்லுவாங்க, பிரதான் மந்திரி எய்ம்ஸ் ஏமாற்று யோஜனா அப்படின்னு ஒரு வெளியில் சொல்லாத ஒரு திட்டத்தை அவர் வச்சுருக்கார். தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? காரணம் வந்து அது ஒரு மருத்துவமனையும் கிடையாது, அது ஒரு மருத்துவக் கல்லூரியும் கிடையாது. ஒரு மருத்துவமனை, ஒரு மருத்துவக் கல்லூரி, ஒரு ஆராய்ச்சி என்று பல்வேறு வகைப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு வளாகம். அதனால தான் அதை கேட்குறோம், இல்லைன்னா அதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய தள்ளுமுள்ளெல்லாம் அடக்குது? ஆனால் அவர் நாடு முழுவதும் தான் ஏமாத்துறாரு. ஆனால் இவர் ஏமாத்துறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறது தமிழ்நாடு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லுது. குஜராத்தில் ராஜ்கோட், ஆந்திராவில் மங்களகிரி, பஞ்சாபில் பட்டிண்டா, உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி, அப்புறம் கல்யாணின்னு ஒரு இடத்துல எய்ம்ஸ், இதெல்லாம் திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். மங்களகிரி எய்ம்ஸை 2023 ஏப்ரலில் பிரதமரே திறந்து வச்சார். அவர் எத்தனை தடவை திறந்து வைப்பார்னு எனக்கு தெரியும். அப்படியே விஜயவாடாவில் இயங்குது. அப்படியே விஜயவாடா மங்களகிரின்னு பேர், இவர் நேரம் போய் திறந்து வச்சா தானே, இப்போ இங்கேருந்து திறந்து வைக்கிறாரு, அங்கேயும் பல இடங்கள்லேருந்து திறந்து வைப்பார், அங்கே தான் திறந்து. அது அதனால தான் நான் சொல்கிறேன், இது பிரதான் மந்திரி எய்ம்ஸ் ஏமாற்று யோஜனா. எனவே மதுரைக்கு நான் ஃபண்டு தரமாட்டேன்பா, நம்பர் ஒன். அதை உடனடியாக நீங்கள் சொல்கிறது மாதிரி நான் கட்ட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ நீங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு வாகனத்தில் போனவங்க பக்கத்தில் இருந்த குளத்தில் விழுந்து இறந்து போயிட்டாங்க. உடனே ஆளுக்கு 4 லட்சம் இவர் அறிவிக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு வெள்ளத்தில் செத்தவங்களுக்கு அறிவிக்கலையே. 19 குஜராத்தில் செத்தவங்களுக்கு அறிவித்தார். 19 தேர்தல் வருதுன்னொன்னே மேற்கு வங்காளத்தில் இறந்தவங்களுக்கு, வெள்ளத்தால் இறந்தவங்களுக்கு சொன்னார். தமிழ்நாட்டில் வெள்ளத்தால் இறந்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையும் சொல்லவில்லை, இரங்கலும் தெரிவிக்கவில்லை, ஒரு நயா பைசா பணமும் கொடுக்கவில்லை. இது அவருடைய டிஎன்ஏல இருக்குது. எல்லாரும் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. இவர் பெருமாள் கோயிலை இடிக்கிறதுக்காகவே ராமாயணம் படிக்கிறவர். எனவே அதுதான் அவங்களுடைய இயல்பான தன்மை. ஒரு விளம்பரம் போடுறாங்க, அந்த விளம்பரத்தில் சீனாவினுடைய கொடியை எப்படி வைக்கிறது அப்படின்னு, அது திமுக வெளியிடலை, லோக்கலில் இருக்கக்கூடிய வரவேற்புக்கு அவங்க போடுறாங்க. அப்போ போடும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரெஸ்ஸில் சொல்லி ஒரு ராக்கெட் வச்சு பிரதமர் வாராரு, அதெல்லாம் கௌரவப்படுத்தணும்னு ஒரு ராக்கெட்டை வச்சு போடுறது மாதிரி போடுங்கன்னு வச்சுட்டாங்க. அவன் தேடின இமேஜில் கிடைச்சதை எடுத்து வச்சுட்டான். உடனே நீங்கள் தேசபக்தியை க்வெஸ்சன் பண்ணுவீங்களா? நான் என்ன கேட்குறேன், குஜராத் மாடல்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பாலங்களையும் கட்டடங்களையும் நீங்கள் காமிச்சிங்கல்ல, உங்கள் தேசபக்தி எத்தகையது? 2022 தேர்தலுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மேம்பாலங்களை எடுத்து போட்டு எங்களுடைய வளர்ச்சி பாறைன்னு போட்டிங்களே, உங்களை என்ன பண்ணுறது? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஏமாற்று வேலையெல்லாம் இவங்க பண்ணுறதுனால மற்றவங்க
தப்பித்தவறி எதை செஞ்சாலும் அது வந்து அந்நிய நாட்டுக்கு அதுக்கு இதுக்கு. அதான் நான் என்ன கேட்குறேன், அந்நிய நிறுவனங்களிடமிருந்து நிதியே பெறக்கூடாதுன்னு சட்டம் இருந்ததில்ல, நீங்கள் மாற்றினீங்கல்ல, இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எந்த நாட்டோட உங்கள் தேசபக்தி என்னது? நீங்கள் சாப்பிட்ற உப்புலையும் வெளிநாட்டு பணம் இருக்குது, உங்கள் உடம்புல இருக்க சதையிலையும் வெளிநாட்டு பணம் இருக்குது, உங்கள் உடம்புல ஓடுற ரத்தத்துலையும் வெளிநாட்டு காசு இருக்குது. இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு பாஜகவுக்கு எந்த விதத்துலேயும் அருகதையே கிடையாது. ஒரு தவறு நடந்தால் அது தவறையே இதை கூட ஒழுங்காக பார்க்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பதிலாக அதுக்குள்ளே உங்கள் தேசபக்தியை இது பண்ணுறாங்கண்ணா. அப்போ உங்கள் தேசபக்தி என்னன்னு நான் கேட்குறேன்.